பதினெட்டு ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேவி அருள்மிகு சொன்ன திருக்கோயில் போராட்ட தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் என்று சுமூகமாக நடந்தது. அதனை நிறைவேற்றும் வகையில் அதற்கான ஆணைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டனர். ஒன்றிய அரசு அதிகாரிகளை உருவாக்கிடும் நோக்கத்தில் ஏற்கனவே ஒரு தத்தி, அதுக்கு மேல ஒரு தத்தி. தயா, கேள்வி எடக்க முடுக்காதான் வரும். உதய் பேசுனீங்களே, கள்ளக்குறிச்சி பிரச்சனை இருக்கே, அதெல்லாம் கேட்பாங்க கொஞ்சம். அப்படி இப்படி அதை நம்ம பாத்துக்கலாம். முக்காசி நம்ம மீடியா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம எது வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். தெலுங்கு டிரான்ஸ்லேட் செய்யணும், நாங்க அர்த்தம் காதல். மீரு பொத்தி கொண்டு நின்னும். ஓகே ஆண்டி, உன்னால பல பிரச்சனை. ஓகே ஆண்டி, தமிழ்நாட்டு சமுதாயம் நம்ம, நான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நான் தெலுங்குலதான் ஓட்டே கேட்பேன். நான் ஓட்டு கேட்கும் போது தெலுங்குலயே ஓட்டு கேட்பேன். புதுசு போல நீங்க இந்த தேர்தல் கவர் பண்ணீங்களா? 40 தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு யாரு காரணம்? உதயநிதி பிரியாணி பொட்டலத்துல 2000 ரூபாய் பணம், சரக்கு, சைட் டிஷ் எல்லாம் இருக்காச்சு. கண்டிப்பா நாம தானே ஜெயிக்கிறோம். ஒரு ஆள் போனா 1 குவாட்ரு, சரி 2 ஆள் போனா 3 குவாட்ரு, 2 பேர் போனா 3 கோட்ரா. நம்ம உதய் அவர்கள் தான் காரணம். யாரு வெற்றிக்கு மூலப்பொருளா இருந்தாங்களோ, யாரு வெற்றிக்கு காரணமோ, அவங்கள பெயரை உச்சரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். உதயநிதி, உதயநிதி, இதெல்லாம் ஒரு பெருமையா? இப்போ கள்ளசாராயம் பேசுறாங்களா, மெத்தனால் பேசுறாங்களா? மூலப்பொருள் மெத்தனால் தானே இப்ப பிரச்சனையா இருக்கு. மூலப்பொருள் தாங்க இன்னைக்குமே பிரச்சனை. நம்பிட்டே யோ, கள்ளச்சாராயத்தை பத்தி அதை கேட்டு தொலை போற அமைதியா இருக்கு. கள்ளச்சாராயம் கூட இருந்து கோல் போறதை விட்டுவிட்டு மூடிக்கிட்டு வா. சரி, கள்ளச்சாராயம் இல்லை, கள்ளக்குறிச்சியில் எங்கள் எம்பி ஜெயித்துள்ளார், அதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். கள்ளக்குறிச்சியில் எங்களுக்கு தோல்வி நிறை கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதை பொய்யாக்கி காட்டி விட்டோம். ஆக அரசுக்கு யார் ஜாலரா போடுறாங்களோ, அரசுக்கு யார் ஒத்து போறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை வந்து நான் சொல்ல இங்க விளைகிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதய் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள 400 பெரியார் இருக்காரு, 3500 அண்ணா இருக்காங்க, 2500 கலைஞருடைய முப்பாட்டனார் காலத்திலேயே இங்க வந்துட்டாங்க தஞ்சைக்கு. அப்ப எல்லாம் இந்தியா ஒரே முப்பாட்டனர் காலத்துல வந்தோம். தன்னுடைய தாய்மொழியை மறக்காம ஒரு ஆள் இருக்க முடியுமா சார்? நீங்க சொல்ற அந்த அண்ணா உச்சரிப்பு வந்துருது, பெரியார் உச்சரிப்பு வந்துருது, மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் எல்லாம் உச்சரிப்பு வருது. என்ன எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கம் இல்ல. போ, அடுத்த கேள்விங்க. ஐயா, நீங்க எல்லாம் வந்து கடவுளே இல்ல, கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உதய வந்து பிள்ளையாரோடையும் முருகனோடையும் சிவபெருமானோடையும் ஒப்பிட்டு பேசுறீங்களே, இது என்ன அப்படின்னா, உங்க பொருள் எடுத்து உங்களே போடுறது, புரியுதுங்களா? நீங்க நம்புற கடல் எடுத்து உங்களே போடுறது, அதான் வந்து எங்களுடைய கான்செப்ட். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஒரு அடுத்த போஸ்ட் போலாம். உதயநிதி, உதயநிதி, எங்க கலைஞரே வந்து வசனம் எழுதுனா தெரியுங்களா, கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிட கூடாது என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு கொள்கையும் இல்லைங்க திராவிடத்தில், அவங்க ஒரு கொள்கையும் கிடையாது. அவன் ரொம்ப நெருக்கினா நான் தான் ரொம்ப இந்துங்கிறேன். அது மட்டும் இல்லை, ஐயோ என் பொண்டாட்டி காலையில் ராத்திரிக்கு அர்த்த ஜாம பூஜைக்கு போறா, காலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு போறா, எங்களை விடவா நீங்கள்லாம்னு கேட்குறேன். பெரியார் சமாதியில் பிரண்டு படுத்திருப்பாரு. ஆஹா, நாடாளுமன்றத்தில் ஏதாவது
நம்ம தெரு கடையில இருங்க, 10 வகையான வடைகள் போடுறாங்க, 15 வகையான பச்சி போடுறாங்க. ஒரு பாராளுமன்றத்துல 2 வகையான பச்சி தான் இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இதுக்கு வந்து மத்திய அரசு உண்மையிலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு தான் நாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டை வந்து போடுறோம். ஆமா, எதுக்குன்னு கேக்குறீங்களா? இதுக்கு தான் பச்சி வந்து தட்டுப்பாடு இருக்குல்ல. ஆமா, பாராளுமன்றத்துக்குள்ளே பச்சி தட்டுப்பாடு, நாடு முழுவதும் என்ன நிலைமை? தெலுங்கு காரன் பாருங்க, நல்லா பச்சி திம்மா, அவனே உப்பு இல்லைன்னு சொல்றான். காரமும் லேது, காரமும் லேது. பாவம் பாருங்க, நாக்கெல்லாம் செத்து போயிருச்சான் உப்பு இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு. ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். இதை பத்திரிகையாளர்கள் நாடு முழுக்க பரப்பணும். உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி. வாழ்க, வாழ்க உதயநிதி. வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்குறதுக்கு கட்சி எடுத்துருது, அது என்ன பிரயோஜனம்? உழைக்கல மக்களுக்கு செய்யல நல்லது செய்யணும் கட்சி நடத்துறது இல்லை. அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாருது எட்டி பாக்குறது. இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் பண்ணா மட்டும் போதாது, அதை நீங்க ரீஷேர் பண்ணணும்.